ஹாய் ஃபியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்ம சூரியண்ணா 39, 40, 41, 42, 43 இப்படி யார் கூட ஒர்க் பண்ண போகிறாருன்னு ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் அதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏண்டா சூரரை போட்டு பற்றி ஏதாவது அப்டேட் கொடுறேன்னா நின்னடா சூரியண்ணா 39, 40 போய்ட அப்படின்னு தானே சொல்கிறீங்க. புரியுது, நம்ம சூரியண்ணா சூரரை போட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, படம் வந்து ரிலீஸு தயாராகினே இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ஒரு நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் வரவே இல்லை. அது பதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா ஃபேன் மேட் போஸ்டர் 1:2 ரிலீஸ் பண்ணாங்க. ரெண்டுமே செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அஃபிஷியலாக எப்போ சூரரை போட்டுலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் வரும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் ஒரு தகவல். டீசராக ட்ரெய்லர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரரை போட்டில் ஹீரோயின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சூரியண்ணா 39 நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சூரியண்ணா ஃபேன்ஸுக்கே நிறைய கேள்விக்குறி. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா 39 யார் டைரெக்ட் பண்ண போகிறாரு, நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் பண்ண போகிறாரு. ஆனால் சூரியண்ணா 39 தான் வச்சுருக்காங்க, டைட்டில் இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆனால் இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன் டீம் யார் ஒர்க் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துக்கு டெக்னீஷியன் டீம் அப்படியே தான் நம்ம சூரியண்ணா 39 ஒர்க் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் சொல்கிறாங்க, நயன்தாரான்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம சூரியண்ணா கூட ஒர்க் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் பண்ணாலும் நல்லாவே இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சூரியண்ணா 40 இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம கௌதம் வாசுதேவன் வந்து ஒர்க் பண்ண போகிறாருன்னு இன்னும் வந்து ஒரு படம் ரிலீஸாகவே இல்லை. அது முன்னாடி நம்ம சூரியண்ணா 39 ஒரு டைரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சூர்யா 40 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது இல்லாமல் நம்ம கௌதம் வாசுதேவன் படம் எடுக்க போகிற படம் வந்து ரிலீஸ் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும், ஏன்னா அந்த படத்துக்கு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் தான். கன்ஃபார்மாக ரிலீஸ்லாம் ஆகாமலாம் இருக்காது. லைக்கா ப்ரொடக்ஷன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம சூர்யாண்ணா 41 யார் டைரக்ட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் பாலா அவர்கள் நம்ம சூரரை போட்டிலே நம்ம சூர்யாண்ணா பார்த்து கதை சொல்லியிருக்காரு. நம்ம சூர்யாண்ணாவும் கேட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யாண்ணா 41 வந்து நம்ம டைரக்டர் பாலா அவர்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சூர்யாண்ணா 41 பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி கேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூரியண்ணா, ஆர்யா, அப்புறம் அதர்வா இவங்க மூணு பேரும் ஒரு நடிக்க போகிறான்னு ஒரு தகவல் வந்திருக்கு. சூரியண்ணா 41 நம்ம டைரக்டர் பாலா அவர்கள் டைரக்ட் பண்ணால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூரியண்ணா 42 பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இப்போ தளபதி 64 பண்ணுறாருல, அவரு நம்ம சூரியண்ணாக்காக அவர் கதை வச்சுருக்காராம், அவர் கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லிங்குசாமி இருக்கார்ல, அவர் கூட நம்ம சூரியண்ணாக்காக கதை வச்சுருக்காராம். சூரியண்ணா 42 வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பண்ணால் நிறைய சான்சஸ் இருக்குது. சூரியண்ணா 43 யார் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜமௌலி அவர்கள் பண்ண போகிறான்னு ஒரு தகவல் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா சூரியண்ணா 40 பண்ண வேண்டியது, ஆனால் இப்போ சூரியண்ணா 43 அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அஃபிஷியலாக உண்மையாகலை. நம்ம சூரியண்ணா வந்து இப்போ டீசெண்டாக காப்பன் படத்துக்கு தெலுங்கில் வந்து பந்தா போஸ்ன்னு டைட்டில் ரிலீஸ் ஆச்சுல, அது யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌலி அவர்கள் தான் பண்ணார். அவங்க ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம சூரியனாக கதை வச்சுருப்பேர்ல, அதனால் அப்படி இருக்கும் நிறைய பேர் யோசிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளை வீடியோன்றது பண்ணியிருக்கோம். சூரியண்ணா 43 பார்த்தீங்கன்னா ராஜமௌலி அவர்கள் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் தெலுங்கில் வேறு நம்ம சூரியனாக எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா தெலுங்கில் ஒரு டப் பண்ணாமல் தெலுங்கு லாங்குவேஜில் ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை. அதனால் தெலுங்கில் கூட நம்ம சூரியண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லியிருக்காரு, நம்ம சூரியனாவை பிடிச்சி போய் பண்ணலான்னு வேறு சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம சூரியனாவோட மார்க்கெட் லெவல் வேறு லெவல்னே சொல்லாம போல இருக்குது. நம்ம சூரியனா அப்கமிங் மூவி டைரக்டர் வந்து உங்களுக்கு யார் கூட பண்ணால் எப்படி இருக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதிலே உங்களுக்கு ஃபேவரட்டான டேரக்டர் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோட சந்திக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆல் கொடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.